இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெமனை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். இதுக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் லெமனை வந்து உள்ள போட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா லெமன் வந்து கீழே போயிடும். இந்த லெமனை எடுத்து போறோம்ல. இப்போ பாத்தீங்கன்னா சால்ட் வச்சிருக்க இந்த இதுல இது பாத்தீங்கன்னா டீ ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ டீ ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ பாத்தீங்கன்னா சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லெமனை வந்து உள்ள போட்டீங்கன்னா மேலே மிதக்கும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டின்றது கம்மி, சால்ட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ லெமன் வந்து மேலே மிதக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேண்டில வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில கொளுத்திப்போம். கொளுத்திக்கிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூனில வந்து மெட்டல வந்து வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்மோக் வரதுல இந்த ஸ்மோக்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி வச்சீங்கன்னா எரியும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் எரிய சொல்லோ ஹீட் வேப்பரா வந்து கேண்டில் எரியுது. அதுவே கேண்டில் அணைக்க சொல்ல பாத்தீங்கன்னா வேக்ஸ் வேப்பரா வந்து வெளியேறுது. இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஃபயர் எடுத்துட்டு போக சொல்ல கேண்டில் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எரியுது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலூன் வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பலூன் எடுத்துப்போம். இது கேண்டிலுக்கு நேரா காட்டுவோம். பாத்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பலூன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இத கேண்டிலுக்கு மேல வைக்கலாம். பாத்தீங்கன்னா பலூன் வெடிக்கவே இல்ல. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பாப்போம். நம்ம வாட்டர் இருக்கிற பலூன் வந்து மேல வைக்க சொல்லும். வாட்டர் பாத்தீங்கன்னா ஹீட்டை நல்லாவே அப்சார்ப் பண்ணும். சோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு பலூன் வெடிக்காமே இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கும்னா அந்த வாட்டர் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகுற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பலூன் வெடிச்சிடும். இது நீங்க பலூன்ல மட்டும்தான் ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வீட்டில் ஏன்னா பிளாஸ்டிக் பேக் இருந்ததுன்னா அதுல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான எக்ஸ்பிளைன் என்னதுன்னா இந்த பலூனை வச்சு இந்த கிளாஸ் தூக்க போதும். எப்படின்னு வாங்க பாக்கலாம். இப்போ தூக்கி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கிளாஸ் தூக்க முடியுது. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்ப்போம். மேட்ச் ஸ்டிக் வந்து கொளுத்தி கிளாஸுக்குள்ள போட சொல்ல பாத்தீங்கன்னா கிளாஸுக்குள்ள இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே டீ குச்சி அணைய சொல்லும் எக்ஸ்பேண்ட் ஆன ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் சுருங்கும். சுருங்கி பலூனை வந்து ஒரு வேக்யூம் போல கீழே இழுக்கும். இழுக்க சொல்லும் நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு இப்போ கிளாஸ் தூக்க முடியுது பாருங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். இன்னைக்கான சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பார்ப்போம். இந்த ஏகமாக நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் தண்ணி ஊத்துறேன். இப்ப ஏகமாக பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி இருக்கும். வேணும்னா இன்னொரு வாட்டி வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நம்ம இப்ப பார்ப்போம். லைட் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் வந்து பாஸ் ஆக சொல்ல லைட் பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகும். இது பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன். இதனால்தான் வந்து நம்மளுக்கு ஏரோ பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.